எல்லாருக்கும் வணக்கம். நான் சால்வி கரோலின் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சால்வி. பிட்காயின் கிரிப்டோ கரன்சிக்கான முதல் வீடியோவுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம அது சம்பந்தமான சந்தேகங்களும் அதுக்கான தீர்வுகளையும் தான் பார்க்க போறோம். இன்டர்நெட்ல அதிகப்படியான சர்ச்க்கு உள்ளான வார்த்தை இந்த பிட்காயினா தான் இருக்கு. அதே நேரத்துல இதை நம்பி நடுத்தருவுக்கு வந்த மக்கள் அதிகமா இருக்காங்கிற வீடியோவும் உலா வந்துகிட்டு தான் இருக்கு. அங்க சரியா செய்யற பட்சத்துல இது உங்களுக்கு லாபத்தை ஈட்டி தரும். அதுக்கு நீங்க பிட்காயின் சம்பந்தமா A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பில் கேட்ஸ், எலன் மாஸ்க் இந்த பிட்காயினை சப்போர்ட் பண்றாங்க. வாரன் பஃபட்ங்கிறவரு இந்த பிட்காயினை எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கிரிப்டோ கரன்சில ரொம்ப ஃபேமஸ் ஆனது பிட்காயின். ஆனா பிட்காயின் தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பிட்காயின் மாதிரி 200 கிரிப்டோ கரன்சிஸ் அவைலபிளா இருக்கு. நம்பர் 3, மைனிங்னா என்னது? பிட்காயினை நம்ம ஒரு பட்டன் அழுத்தி ஆன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆன் பண்றதோட நம்ம வேலை முடிஞ்சிருங்க. ஆனா அங்க மைனிங் பண்றதுக்கு தனியா ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க. அதை மைன் பண்றதுக்காக அவங்களுக்கு தனி கமிஷனும் உண்டு. பொதுவா மைனிங்கிற வார்த்தை தங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. இந்த பிட்காயின் அல்லது எத்தீரியம் இந்த கிரிப்டோ கரன்சியை தோன்றதுக்காக மைனிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைனிங்காகவே தனியா சில பொருட்களையும் வாங்கி அதை கம்ப்யூட்டரோட அட்டாச் பண்ணி இந்த ப்ரோக்ராமர்ஸ் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்பர் 4, கிரிப்டோ கரன்சியோட அட்வான்டேஜஸ். இந்த கிரிப்டோ கரன்சியோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, ரொம்ப அதிகப்படியா பணம் உற்பத்தி செய்யாததாங்க. 10 நிமிஷத்துக்கு 12 காயின் தான் அவங்க உற்பத்தியை செய்வாங்க. இதை ஆன்லைன் கரன்சின்னு சொல்றாங்க. ஆன்லைன் கரன்சியில 12 ஆன்லைன் கரன்சி தான் மொத்தமாவே உற்பத்தி செஞ்சிருப்பாங்க. தெளிவா சொல்லணும்னா, ஒரு நாட்டோட பணவீக்கம் பணவாட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆர்பிஐ இருக்குல்ல, நம்மளோட ஆர்பிஐ எந்த அளவுக்கு பணத்தை உற்பத்தி செய்யுதோ அதோட விகிதாச்சாரத்தின் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு. அதிகப்படியான பண உற்பத்தி செஞ்சாங்கன்னா எல்லார் கையிலயும் பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். அதனால ஒரு பொருளோட விலை ரொம்பவே அதிகமாயிரும். இன்னைக்கு 100 ரூபாய் விற்கிற பொருள் நிறையப்படியான பணத்தை உற்பத்தி செஞ்சாங்கன்னா 1000 ரூபாய்க்கு வந்துடும். அதனால பணத்தோட மதிப்பு குறையும். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சில அந்த மாதிரியான தாக்கம் இருக்காது. 10 நிமிஷத்துக்கு 12 காயின் தான் வெளியில விடுவாங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் கிரிப்டோ கரன்சிஸ் வளர்ந்துகிட்டே இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஜிம்பாப்வேல அதிகப்படியான பண உற்பத்தி செஞ்ச காரணத்தினால அவங்களோட 1 பாக்கெட் பிரெட் 5 லட்சத்துக்கும் குறையாம விற்கப்பட்டு இருந்தது. அதனால ஒரு நாட்டோட அதிகப்படியான பண உற்பத்தி அந்த நாட்டோட பணத்தின் மதிப்பை குறைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 5, பிட்காயின் GST பாசிபிளா? பிட்காயின் இந்தியாவுக்கு வந்துருச்சா? பிட்காயின் இந்தியாவுக்கு வந்துருச்சு, ஆனா GST பாசிபிள் இன்னும் பண்ணல. ஒருவேளை பிற்காலத்துல GST இந்த பிட்காயினுக்கு கொண்டு வர சான்ஸ் இருக்கு. நம்பர் 6, இந்த கிரிப்டோ கரன்சி பை பண்றதுக்கான நம்பகத்தன்மையான ஆப் எதுவும் இருக்கான்னு கேட்டா, ஜியோடஸ் மற்றும் வால்ட் அப்படிங்கிற ஆப் பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா கிடைக்குது. இது மூலமா நீங்க கிரிப்டோ கரன்சியை பை பண்ணிக்கலாம். எனக்கு இதெல்லாம் சுத்தப்படாது, இன்வெஸ்டே பண்ணாம நான் கிரிப்டோ கரன்சி கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கிரிப்டோ டேப் ப்ரௌசர் லைட் இது எந்த ஆப்பை பிளே ஸ்டோர்ல நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு இதுல கிரிப்டோ லைட் மட்டும் டவுன்லோட் பண்ணீங்கன்னா 300 பெர் ஹவருக்கு மைனிங் ஆகுங்க. பிட்காயின் கிடைக்காது அந்த ஸ்பீடை சொல்றேன். அது மட்டும் இல்லாம CTVPN அப்படின்னு இன்னொரு ஆப்பும் சேர்த்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா 1000 ஸ்பீடு பெர் ஹவருக்கு ஆகும். ஆப்குள்ள ஹோம் பேஜ்ல போனதுக்கு அப்புறம் லோகோவை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கிரிப்டோ டேப் ப்ரௌசர் அப்படிங்கிற இடம் வரும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்டிவ் 1000 அப்படின்னு வரும். CTVPN டவுன்லோட் பண்ணா ஆக்டிவ் 1000 வரும், அப்படி இல்லைன்னா ஆக்டிவ் 300 தான் வரும். இந்த கிரிப்டோ லைட்டும் கிரிப்டோ டேப் அதாவது CTVPN ரெண்டுமே ஃப்ரீ தான். ஆனா கிரிப்டோ ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ப்ரோ டவுன்லோட் பண்ணீங்கன்னா காசு அதிகமாகும். நம்ம பை பண்ணி தான் அந்த ஆப்பை வாங்க வேண்டியிருக்கும். ஒரு கிரிப்டோட விட 15 லட்சம் 30 லட்சம்னு எங்கெங்கயோ சொல்றீங்க, இதை எப்படி நாங்க பை பண்றது அப்படின்னு கேட்டா, நீங்க இதை ஃபிராக்ஷன்ல கூட வாங்கலாம். அதாவது 0.00001 அந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கூட நீங்க பிட்காயினை பை பண்ண முடியும். அதாவது உங்கள்ட்ட ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட பிட்காயினை வாங்க முடியும். எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வடிவேலு ஃபார்முலா தாங்க. அவர் எப்படி ஒரு பூரா போஸ்ட் அடித்து பணக்காரரானாரோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஃபரல் லிங்க் தருவாங்க. அதை நீங்கள் எல்லா பக்கமும் ஷேர் பண்ணி அந்த ரெஃபரல் லிங்க் மூலமாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அப்படி ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு கிரிப்டோ டேபோட ஸ்பீடு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஓசியில் வந்தால் எல்லாம் ஆபத்துன்னு நினைக்கலாம். இது ஓசி கிடையாதுங்க, இதுக்காக நீங்கள் உங்கள் நெட்டை செலவு பண்ணுறீங்க. ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்கள் நெட் மூலமாக தான் அவங்க வேறு பக்கம் மைனிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்க வித்ட்ரா பண்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் அமௌண்ட் அவங்க வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மைனிங் ஆயிடுச்சுன்னா நீங்க வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். நான் 1800 வித்ட்ரா பண்ணேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த தகவலையே நான் கொடுக்குறேன்.
கிரிப்டோ கரன்சில பிட்காயினுக்கு அடுத்தபடியா எத்தீரியம் லித்தீரியம் அப்படிங்கிற ரெண்டு காயினும் இருக்கு. முதல் 10 வரிசையில இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் நிறைய இருக்கு. அதுல எது கம்மியா இருக்கோ நீங்க அதுல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பிட்காயினை விட எத்தீரியம் பின்னாடி அதிக விலைக்கு வரும்னு கூட சிலர் தகவலும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருந்தா அதை பார்ட் 3ல கூட நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மாதிரியான ஜிகே வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.